நேற்றிலிருந்து நண்பர்கள் எல்லாம் நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. தமிழிசை அக்கா அவர்கள் எதற்காக ஆளுநர் பதவியிலிருந்து இந்தியாவுடைய ஒரு உயர்ந்த அங்கீகாரம் இருக்கக்கூடிய பதவி, எ பொசிஷன் வித் லாட் ஆஃப் கம்ஃபர்ட்ஸ், அது ஆங்கிலேயர்கள் காலத்திலிருந்து சாமானியமாக ஆளுநர் பதவியை விட்டுவிட்டு ஒரு சாமானிய மனிதனாக வெளியே வருகின்ற அந்த காட்சி இந்தியாவிலே ரொம்ப அரிதான ஒரு காட்சி. அவ்வளோ எளிதாக அந்த காட்சியை நாம் இதுவரை பார்த்தது. ஸோ நேற்றிலிருந்து நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கான விடை இப்பொழுது நம்மோடு இருக்கிறது. அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில 25 ஆண்டுகளாக 1997-99 செப்டம்பர் 17ஆம் தேதி 25 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சியில உறுப்பினராக இருந்தார். இடையில 2019 தொடர்ச்சியாக ஒரு மாநிலம் அல்ல 2 மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்து பெரிய பேர் வாங்கியிருக்கிறார். குறிப்பாக புதுச்சேரியை பொறுத்தவரை ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆளுநராக, நிறைய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு ஆளுநராக இருந்து புதுச்சேரி மக்களுடைய அன்பை எல்லாம் முழுமையாக பெற்று, அதன் பிறகு தெலங்கானாவுடைய ஆளுநராக இருந்து ஒரு கடுமையான ஒரு சூழலில் கூட தன்னுடைய கண்ணியத்தை விட்டுக் கொடுக்காமல், அரசியலமைப்பு சட்டத்தை விட்டுக் கொடுக்காமல், ஒரு ஆளுநர் பதவிக்கு இருக்கக்கூடிய அழகோடு பணியாற்றிவிட்டு ஒரு கஷ்டமான முடிவு அவங்க எடுத்திருக்கிறாங்க. ஒரு எளிதான முடிவு அது கிடையாது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு கஷ்டமான முடிவு எடுத்திருக்கிறாங்க. நீண்ட ஆலோசனைக்கு பிறகு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி 2024 மிக முக்கியமான ஒரு தேர்தலை சந்திக்க இருக்கிறது. இந்த முக்கியமான தேர்தலில் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த முறை ஆட்சிக்கு வர இருக்கிறது நம் அனைவருக்கும் தெரியும். அதனால் இந்த நேரத்தில் இந்தியாவுடைய இந்த அற்புதமான வளர்ச்சி இதில் களத்திலிருந்து பணியாற்ற வேண்டும், களத்திலிருந்து நான் பணியாற்ற வேண்டும், என்னுடைய சகோதர சகோதரிகளோடு இருக்க வேண்டும். அரசியல் என்பது என்னுடைய மூச்சு. சில காலமாக அதிலிருந்து நான் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் கூட மறுபடியும் என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் பாலிடிக்ஸ்க்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு வேள்வியோடு நேற்று முன்தினம் ஆளுநர் பதவியிலிருந்து ராஜினாமா கடிதம் அளித்து அதை மேலாக நம்முடைய குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சிருந்தான். நேற்று அவருடைய ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கான பொறுப்பு கவர்னராக நம்முடைய அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள், மேதக ஆளுநர் அவர்கள் பொறுப்பு கவர்னராக பணியேற்றிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்தில் தன்னை மறுபடியும் ஒரு தொண்டனாக, மறுபடியும் ஒரு சாமானிய உறுப்பினராக இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்தில் வந்து அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அக்கா அவர்கள் விட்டு சென்ற பொழுது எந்த உறுப்பினர் எண் அதில் விட்டு சென்றார்களோ அதே உறுப்பினர் எண்ணோடு புதிய அடையாள அட்டை அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய இந்த வருகை என்பது தமிழக அரசியல் மட்டுமல்ல இந்திய அரசியல் எல்லோரும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக என்று அமைந்திருக்கிறது. ஆளுநர் இந்த வயதில் மிக சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஆளுநர் ஒரு பதவியை விட்டுவிட்டு களத்துக்கு வருவது, எந்த அளவுக்கு மக்களின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அன்பு, எந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய பிடிப்பு, எந்த அளவுக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலில் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை மோடி அவர்கள் தாண்டி ஆட்சியிலே வந்து அமரும் பொழுது அதை வலுப்படுத்துவதற்காக தன்னுடைய உழைப்பும் இருக்க வேண்டும் என்கின்ற வேள்வி எல்லாம் நமக்கு தெரிகிறது.